சுத்திரம் பண்ண அந்த வேலை அவனுக்கு என்னது இல்லை. அவ புரிந்து கொள்ள வேண்டும், வஸ்வாஸ் என்பது சைத்தானுடைய முதல் இடம். எனவே எங்களுடைய மிகப்பெரிய இந்த வஸ்வாசால அவனுக்கு ரெண்டு வேலை செய்யலாம். ஒன்று, எங்களை வழிகெடுக்கலாம், மார்க்க ரீதியா தவறி போக வைக்கலாம். ரெண்டாவது, எங்களோட வாழ்க்கையே கெடுக்கலாம். அதுக்கு அரபுல சொல்லுவாங்க அல் வஸ்வாஸ் அல் கஹரி, பலவந்தமான வஸ்வாசன். அதாவது உங்களுக்கு அதை விட்டு நீங்கி வர முடியாது, நீங்கி வர முடியாத அளவுக்கு எங்களுக்கு எத்தனையோ வஸ்வாஸ் வரும். அது கண்டுக்கலாம போய்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருப்போம். ஆனா தொழுகையில சிலரை பாக்குறமா இல்லையா? நம்ம சுஜூத்ல இப்ப அந்த தக்பீர்லாம் இருப்பாங்க பாக்குறமா இல்லையா? எப்படி வரும் அது? அதனால அந்த வஸ்வாசுலனுக்கு அது பெரிய ஒரு பாரம், அல்லாஹ்னுக்குள்ள அது வராது. அப்படியே நம்ம ருக்குக்கு போற அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ் அக்பர்ல இருப்பாங்க. இதுக்கு பேர் வஸ்வாசல, வஸ்வாசல் கஹரி, பலவந்தமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வஸ்வாஸ். அப்ப செயல்பாடு ரீதியாக ஒத்தனை மாத்தலாம், செயல்பாடு ரீதியாக ஒத்தனை மாத்தலாம். சிலரை பாருங்க, அவங்களோட இருந்துட்டு அவங்க மக்களோட பேச மாட்டாங்க, அவங்களோட சிந்தனையிலெல்லாம் எதிரிக்கும் என்று சொன்னால் விகச்சி போயிருக்கும், மற்றவைகள் விகச்சி போயிருக்கும். அதாவது மார்க்க சிந்தனை தான், ஆனா மார்க்க சிந்தனை இஸ்லாம் சொல்லாத எல்லை அளவுக்கு என்ன செஞ்சிருக்கும், விகச்சி போயிருக்கும். இஸ்லாம் கண்டிச்ச ஒரு மிகப்பெரிய பகுதி என்ன தெரியுமா? மார்க்கத்தை கடுமையாக்குறது. இது வந்து வஸ்வாசுல் கஹரி என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒருத்தர் வந்து ரசூலாங்கிட்ட முறைப்படுறாரு, அல்லாவின் தூதரே, அதாவது இந்த நான் வந்து சுபகு தொழுகை எனக்கு வந்து மிஸ் ஆகுது, ஏன்னா இந்த ஆள் தொழுகை நீட்டுறாருன்னு ஒரு ஆளம் சொல்றாரு, அதனாலதான் எனக்கு சுபகு தொழுகை என்ன செய்யுது கிடைக்காம போகுது அப்படின்றார். பாருங்க, சுபகு தொழுகை கிடைக்காம போகுதுக்கு இவர் தானே காரணம். ஆனா இவர் சொல்றாரு, இந்த இமாம் தொழுவிக்கிறார், கொஞ்சம் நீட்டி தொழுவிக்கிறார், அதனால நான் சுபகு எனக்கு மிஸ் ஆகிப்போம். அப்படின்னா என்ன, அவர் தொழுவிச்சு முடிகிற கிட்ட தான் வாரது, ஆனா சில நேரத்தில் அவர் தொழுவிச்சு முடிச்சிருப்பாரு, இதனால எனக்கு பிந்துதுன்றாங்க. ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உங்களுக்கு சுபகு தொழுவத்துல இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ரசூல்லாங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனா ரசூல்லாங்க என்ன பாக்குறாங்க, அவர் சுபகுக்கு வாராரு, அவரு சுபகுக்கு வாராரு, இமாம் வராமாக்குறாரு. இதான் வராதவங்க இந்த செய்தி எடுத்துக்கொள்ள கூடாது, வாரவங்களுக்கு மட்டும் புரியாது. ஆனா வராமாக்குறவர் யாரு? இன்னார். அந்த ஆள் கவலைப்பட்டு சொல்றாரு, சரியா என்னால வர முடியல இவரால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்டாங்க, அந்த மாதிரி கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை என்றான். சொன்னாங்க, உங்களிலேயே மார்க்கத்தை விட்டு வெறுண்டோட செய்கின்றவர்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னாங்க. உங்கள மார்க்கத்தை இன்னமின்கும் முனஃபிரின், மார்க்கத்தை விட்டு வெறுண்டோட செய்யக்கூடிய இருக்கிறீங்க, தொலைவாரவனே தொலாமாக்குறாக்கள் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லாங்க சொல்றாங்க. உங்களோட இறையச்சத்தை தகஜத்திலையும் எதுல, அதாவது சுண்ணத்தான தொழுகையில நம்ம இறைவனுக்கு காட்டிக்கல வேண்டியதுதான். பருள் தொழுகையில வந்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ரசூல் சல்லாஹு அதை கண்டிக்கிறாங்க. பின்னால் உள்ளவங்களோட நிலையை பார்த்து தொழுவீங்க, பின்னால் உள்ளவங்களோட நிலையை பார்த்து தொழுவீங்க. அப்ப தஷ்தீத் லை யுஷாதத்தீன அஹதுன் இல்லா கலபா, மார்க்கத்தோடு எவர் மோதி போனாலும் மார்க்கம் தான் வெற்றி பெறும். மார்க்கத்தோட எல்லாத்தையும் செய்ய முடியும் போனான்னு தோத்து தான் திரும்பி வருவான், அவனுக்கு எல்லாரும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வஸ்வாஸ் என்ற பகுதி ஷைத்தானுடைய மிக முக்கியமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட உடனேயே ஷைத்தான் ஆதம் அப்படி என்ன செய்யறான், சுத்தி வரான். ஹதீஸ்ல வருதா, சுத்தி வந்துட்டு பார்க்கறான், அவன் சொல்றான், அதாவது ஆதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய அந்த இதயத்தை ஷைத்தான் பார்த்த நேரத்தில் அடக்கி கொள்ள முடியாத ஒரு படைப்பு இது அப்படின்னு சைத்தான் முடிவெடுத்தான்றான். சைத்தான் எவ்வளவு ஒரு நுழைஞ்சு இருக்கணும், சுத்தி வந்துட்டு ஹார்ட்ட பார்த்துட்டு முடிவெடுக்கிறான், இவன் அடக்கிக்கொள்ள மாட்டான், இவன் கட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டான் என்று சைத்தான் என்ன செய்தான், முடிவெடுத்தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றான். சுபஹானல்லாஹ், அவன் வந்து அவன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு ஒரு அறிவு இருந்திருக்கணும், சுத்தி வந்துட்டு பாக்குற ஹார்ட் தான் இதான் ரொம்ப விகாய்க்கு சொல்லி என்னது அவன் முடிவெடுத்துறான், இவன் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத படம். அல்லாஹ் என்ன செய்யறான், எங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி நான் மன்னிக்கிறேன்றான். நான் என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன், நீ பாவத்தால் நான் தண்டிப்பேன் நினைக்கிறா இல்ல, நான் மன்னிக்கிறேன். அதுக்கு பிறகு நரகம் போனா அல்லாஹ் என்ன செய்ய, அதாவது மன்னிச்சு எல்லா சந்தர்ப்பமும் கொடுத்து அது செய் இது செய் கடைசியில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, உனக்கு எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்னு சொன்ன பின்னால நம்ம தவறி போனா அது வந்து அல்லாஹ் எல்லா வசதியும் ஏற்படுத்துறான். எனவே வஸ்வாஸ் ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஊடகம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை புரிந்து கொண்டு விட்டால் இது வந்து ஒரு வகுப்புல முடிக்க வேண்டிய தலைப்பு, ஆனா முடிக்க முடியாது என்று எனக்கு விளங்கிட்டேன். ஏன்னா நான் அந்த அடிப்படையை சொல்லாம அடுத்த பாதிக்குள்ள எனக்கு போக இயலாது, ருக்யாயி தானே, மந்திரித்தலுடைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் நிறைய இருக்குது, அதை சொல்லலாம். ஆனா இன்றைக்குள்ள ஃபித்னாவுடைய காலத்துல அந்த முன்னுரையை சொல்லாம அந்த பகுதியில போனா அது ஒரு என்ன செய்யாது, ஒரு பொருத்தமா இருக்கான்றதுனாலதான் கொஞ்சம் முன்னுரை அப்படி பாடம் மாதிரி இல்லாம பயான் மாதிரி கொஞ்சம் விரிவா போயிட்டு, அதனால இதுல வந்து நாங்க அடுத்த தொடர் வந்து தபர் ருக் போட்டுக்கிறோம். தபர் ருக் அப்படி என்று சொல்றது பரக்கத்து தேடல் சம்பந்தமான செய்தி இன்ஷால்லா, அதுல அதாவது ஒரு பகுதி இதுல எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டம் இருக்குது. அதனால இந்த நான் சொல்ல வேண்டிய பகுதி ஆரம்ப பகுதியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், 4:30 வரைக்கும் டைம் இருக்குது, இப்ப முடிஞ்சு நினைச்சிடாம. அப்ப இதுல என்னன்னு சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய படைகள் பார்த்துட்டோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா,
இப்ப அதாவது வஸ்வாஸ் என்ற அடிப்படை, அதே போல உடல் ரீதியாக தாக்கம் செலுத்துவதற்கு எதிராக அல்லாஹ்வுடைய படைகள் என்ற அடிப்படைகள், இவைகளை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா உடல் ரீதியாக சைத்தான் எங்களை தாக்குவதற்கான வாய்ப்பை நம்ம எங்கட கையில தான் செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம் என்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்ப பாருங்க, அதாவது சஹிய முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு இன்னொரு பகுதியை நான் சொல்லிட்டு வரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வரார், முஸ்லீம்ல வர செய்தி, அல்லாஹ்வின் தூதரே எங்களுடைய உள்ளத்துல சில சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்குது, ஆனா அதை பேசுறது நினைச்சா எங்களுக்கு அவ்வளவு பாரமாக்கி அப்படி நம்ம பேச மாட்டோம், ஆனா உள்ளத்துல வருது, உள்ளத்துல அந்த மாதிரியான சிந்தனைகள் வருது, ஆனா அப்படி நம்ம பேச நினைக்கவே இல்லை, அப்படி பேச நம்ம விரும்பவும் இல்லை, வரத்தான் செய்யும். இது யார வேலை? சைத்தான். எண்ணம் சாதாரணமா வந்து அதை டெவலப் பண்ணிவிடுறது யார வேலை? சைத்தானுடைய எண்ணத்தை தோற்றுவிக்கிறது அவன் அர்த்தம். நம்ம அப்படி அந்த சாதாரண எண்ணங்கள் வரும், இது அப்படியே நம்ம டெவலப் ஆக்குறதுக்குரிய எல்லா வேலையும் அவன் செய்வான். பேச பயப்படுறீங்களே அதுதான் தெளிவான ஈமான். எப்ப அது குறையாக தெரியுமா? இந்த மாதிரி வரக்கூடிய வஸ்வாஸ் எல்லாம் பெரிய அறிவான நாலேஜ் மாதிரி முன் வச்சு பண்ணுவீங்களே, அப்பதான் அது என்ன செய்யும், வஸ்வாஸாக மாறும். உதாரணமா இந்த மாதிரி வஸ்வாசான சிந்தனைகள் குர்ஆன்ல சுன்னால மற்ற விஷயங்களை வார நேரத்தில் அதை அப்படியே கலெக்ட் பண்ணி பதில் சொல்லுங்க பாப்போம் ஏழு மண்டா அப்படின்னு ஒரு 20 கேள்வியை முன் வச்சுங்களே, இது அறியாமை. அதுதான் சைத்தான் உங்களே யூஸ் பண்ணிடுவாங்க, உங்கள்ட்ட கண்டானுவீங்களே இதே ரைட், இவனை வச்சு ஒரு 100 பேர் என்ன செஞ்சிடலாம், வழிகெடுத்துடலாம் அப்படின்னு சைத்தான் முடிவு எடுப்போம். நம்ம என்ன செய்யணும்? சைத்தானுக்கு துணையாளராக நம்ம மாறக்கூடாது, அந்த சந்தேகங்களை நீக்கிக்கொள்ள முயற்சிக்கணும், கேட்கணும், விளக்கத்தை கேட்கணும், இது என்ன செய்யலாம் படிக்கணும், அப்படி கேட்டுக்கிட்டோம்னா என்ன செஞ்சிடும், மார்க்க ரீதியாக அது இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. கேட்கிறவரும் நல்லா இருக்கணும், அவரும் சேர்ந்து கெடுத்துற மாதிரியான கேள்வி கேட்கக்கூடாது, யார்கிட்ட கேட்டா இவருக்கு விளக்கம் கிடைக்கும் அதை நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான இரண்டு விதமான பாதுகாப்புக்கும், மாத்தியன் மாணவியன், இந்த ரெண்டு ரீதியான பாதுகாப்புக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனைகளும் துஆக்களும் மந்திரித்தல்களையும் மிக அடிப்படையான பொதுவான விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்வோம். இந்த தடவை முடிப்போம். ஒன்று, சஹீஹ் முஸ்லிமில் 814 இலக்கத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணம் போறாங்க. போற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இன்று இரவு சில வசனங்கள் இறக்க, நேற்று இரவு சில வசனங்கள் இறக்கப்பட்டன, அது போன்ற சில வசனங்கள் இறக்கப்படவில்லை என்று சொல்லிட்டு ரசூலாங்க குல் அஊது பிரபில் ஃபலக் குல் அஊது பிரபின் நாஸ் அப்படின்ற வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அதுதான் சைத்தானுடைய பேச விட்டு பாதுகாப்பு தேர்றது, என்ன மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ். இதுல நீங்க குல் அஊது பிரபில் ஃபலக் பாத்தீங்கன்னு சொன்னா குல் அஊது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மஹலக், அதுல அல்லாஹு தஆலா அதாவது அல்லாஹு தஆலா இடத்துல பாதுகாப்பு தேர்ந்து வரும், ஆனா பாதுகாப்பு தேர்ற விஷயங்கள் அதிகமாக வரும். குல்லது பிரபின்னாச பாத்தீங்கன்னா உண்டு விட்டு தான் பாதுகாப்பு தேடுவீங்க, ஆனா எப்படிப்பட்டவன் பாதுகாப்பு தேடுறது அதுல கூட வரும். பாருங்க குல்லது பிரபின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், அதுக்கு பின்னால பாதுகாப்பு தேடுறது ஒன்றே ஒன்றுதான், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். வஸ்வாஸை விட்டு மட்டும்தான் என்ன செய்யறோம், பாதுகாப்பு தேடுகிறோம், ஆனா யார்கிட்ட பாதுகாப்பு தேடும் அவன் பலத்தை பத்தி அங்க பேசுறோம். இங்க 5-4 விஷயங்களை விஷயத்து பாதுகாப்பு தேடுறோம், ஆனா குல் அவுது பிரபின் நாஸ் அவ்வளவுதான், பாதுகாப்பு தேர்ந்த பகுதி வருது. இது அழகான சூரா. அடுத்து வஸ்வாசை பற்றிய பாதுகாப்பு, வஸ்வாசை பற்றிய பாதுகாப்பு தேடு. இரண்டாவது இதே சூரா பற்றி இன்னொரு சிறப்பு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, குர்ஆன்லயே பாதுகாப்பு தேடுதல் மிக பலமானது, ஆயத்துல் குர்சியையும் விடவும் பாதுகாப்பு தேடுதல் மிகவும் பலமானது. அதுக்கு வந்த சிறப்பு ஆயத்தில் குர்சிக்கு என்ன செய்யல வரல. என்ன ரசூலாங்க பாருங்க, சுனன் நசாயில் 5438 இலக்கத்துல உக்பத் இப்னு ஆமிரோட போய் கண்டிக்கிறாங்க, 3 முறை ஓதுங்க ஓதுங்க என்றாங்க, என்னத்தை ஓதுன்னு கேட்கிறார் அவரு. அதுக்கு பின்னால் ரசூலாங்க சொல்றாங்க குல் அவுது பிரபில் ஃபலக் என்று சொல்லுங்க, முதலாம் முறை சொல்றாரு, ஓதி முடிக்கிறாரு, அதுக்கு பின்னால ஓதுங்கன்னு சொல்றாங்க, அதை என்ன செய்யறாரு, குல் அவுது பிரபில் நாஸ் ரசூலாங்க சொல்றாங்க, அவர் ஓதி முடிக்கிறார். ஓதி முடிச்ச பின்னால ரசூலாங்க சொல்றாங்க இதை ஓதி துஆ கேட்பதை போல ஒரு சிறந்த துஆ கிடையாது, இதை முற்படுத்தி ஒத்தர் கேட்கிற அதை ஓதி கேட்கக்கூடிய துஆ போன்று ஒரு துஆ இல்லை. பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் இதை போன்ற ரெண்டு சூறாக்களை விட சிறந்த ஒரு சூறா கிடையாது, அவர் பாதுகாப்பு தேடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிப்பட்ட ரெண்டு முக்கியமான சூறாக்கள் இந்த சூறாக்கள். அடுத்தது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 100 முறை யார் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீது வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்ற வார்த்தையை சொல்கிறார்களோ, இந்த வார்த்தை சொன்னவருக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஹிர்ஸும் மினஷ் ஷைத்தானி, ஷைத்தானமிடமிருந்து அவருக்கு ஒரு ஹிர்ஸ், ஒரு பாதுகாப்பு கிடைத்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது முக்கியமான ஒரு செய்தி, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஷைத்தானுடைய இதெல்லாம் சொல்றதெல்லாம் குறிப்பிட்ட சம்பவத்துக்குரிய இது இல்ல, பொது பாதுகாப்பு, முஸ்லிம்கள் ஓத வேண்டிய முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கொண்டு வரேன். இதுல ஒரு செய்தியை இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும், அதாவது சுனன் திருமிதியில 3388 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதை வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவரிடமிருந்து அபானி பின் உஸ்மான் என்றவர் அறிவிக்கிறாரு. தாயிஃபான செய்தி, ஆனா நிறைய நம்ம சொல்றோம்னு நினைக்கிறோம், பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைய்யுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஈ வஹுவ ஸமீஉல் அலீம் என்றது. இது வந்து நிறைய அறிஞர்கள் இதை லைஃப்னு சொல்லிக்கிறாங்க. இமாம் அபூ ஸுர்ஆ, இமாம் இப்னு மஹதி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதுபோல இமாம் தரீஃபி, சாரி இன்றைக்கு நவீன கால அறிஞர்கள் தரீஃபி, அதுபோல பல அறிஞர்கள் இந்த செய்தியை என்ன செஞ்சுக்கிறாங்க, பலஹீனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதனுடைய ஒரே உஸ்மான் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவருடைய மகன் அபானி இப்னு உஸ்மான் அறிவிக்கிறார், அவர் வழியாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே என்னது, மிகவும் பலகீனமான செய்திகள். ஆனால் இது ஆவுது பி கலிமாத் இல்லாஹி தாமாத் மின் ஷர்ரி மா கலக் கூட சேர்த்து என்ன செய்வாங்க, ரெண்டாவது அவருடைய அடுத்த பகுதி மாதிரி சொல்வார்கள், ஆனால் பலகீனமான செய்தி. ஆவுது பி கலிமாத் இல்லாஹி தாமாத் மின் ஷர்ரி மா கலக் என்ற அந்த துஆ சஹி முஸ்லீம்ல 2709 இலக்கத்தில் வருது. சஹி முஸ்லீம்ல 2709 இலக்கத்தில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் அதாவது அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் வந்தாரு, அவர் சொல்றாரு, மா லகீது மின் அக்ரப், அக்ரபிடம் அக்ரபிட்ட நாம் வந்து குட்டு வாங்கிட்டே கொட்டு வாங்கிட்டேன் என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ அந்த நேரத்தில் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமலவ் குல் தஹீன அம்சைத், மாலையான நேரத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால், எது அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் என்ற வார்த்தையை சொல்லி இருந்தால், லம் யதுர்ரக், நம் ததுர்ரக், ஒரு நாளும் அது உன்னை என்ன செஞ்சிருக்காது, தீங்கு செய்திருக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒன்றில் இது ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பது ரசூலா வழங்கப்படுத்தாங்க. அக்ரபிரிக்கிற சில அதாவது வெய்களை சொல்ற நேரத்தில், அதாவது இவர் அவுது பி கலிமாத் இல்லாஹி தாமாத்தி சொன்னவர் ஆக்சிடென்ட்ல மௌத்தா போக வாய்ப்பு இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்ற நேரத்தில் இதை விளங்கிற அக்ரப் என்றது யார் தூண்டக்கூடியது, சைத்தான் தூண்டக்கூடியது. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க சொன்ன இந்த வார்த்தை நீங்க சொல்லி இருந்தால் உங்களுக்கு அதை என்ன செய்யாது, பாதித்து இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹி முஸ்லீமிலே பார்க்கிறோம். அடுத்ததாக பொதுவான துவாக்கள், சரியா சஹி மந்திரித்தல் சம்பந்தமான விஷயங்கள் பின்னால் வரும். இது பொதுவான துவாக்கள் வசனங்கள். சஹீல் புகாரியில 2187 செய்தி, அதாவது என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துக்கு பொறுப்பு வச்சாங்க, யாரு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த சாப்டர் அதுல வந்து என்னாகணும், இன்னொரு அடிப்புல உபை இப்னு காப் வருது, உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு வருது, ஆனா சஹியானது வந்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு என்பது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வைத்த நேரத்தில் மூணு இரவுகள் என்ன செய்யறாங்க, மனித தோற்றத்தில் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, வாராரு. அபூ ஹுரைரா மூணு முறை விட்டுறாரு, அவர் ஏழை என்று சொன்னே விட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க இந்த மூணு நாளா யாரோட பேசுறீங்கன்னு தெரியுமா, ஷைத்தானோட என்ன செய்யறீங்க பேசுறீங்க. ஷைத்தான் அப்ப விடுறதுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனா, என்ன, ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஷைத்தான் கேட்கப்பட்டதா, அப்படி இல்ல, இது ரசூலுல்லாஹிக்கு இறக்கப்பட்டது ஆயத்துல் குர்சி, அப்பதான் ஆயத்துல் குர்சி இறங்கினு அர்த்தம் இல்ல, ஏற்கனவே இறங்கிட்டாச்சு. ஆனா அவருடைய ஒரு சிறப்பை ஷைத்தான் செய்யறான், சொல்லி கொடுக்கறான். அதாவது ரசூலுல்லாஹ்ங்க சொல்லாத நேரத்தில் ஷைத்தானுக்கு தெரியும் நம்ம எப்படி பாதுகாப்பு தேடணும்னு, நீங்க எல்லாம் எப்படி அவனை விட்டு பாதுகாப்பு தேடணும்ன்றது அவனுக்கு தெரியும். அப்ப அவன் முதல்ல என்ன செய்வான், ஆயத்துல் குர்சி உங்களுக்கு ஞாபகம் வராம செய்வான், அது அவன்ட முதல் வேலை. என்னது, நீங்க ஓதனும்னு நினைச்சு போற டைம்ல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி விட்டுறோம், அவ்வளவுதான், சரியா. அது வந்ததுன்னா ஆயத்துல் குர்சி வராது, சரியா, இதுதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம ஷைத்தான் முழுமையா எது கவனத்துல இருப்பான்டா, ஆயத்துல் குர்சி நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூட இடத்துல என்ன செய்வான், கவனத்துல இருப்பான். ஏன்னா நீங்க அது பாதுகாப்பு தானே. அப்ப ஷைத்தான் சொல்லி கொடுக்குறான், ஆயத்துல் குர்சி என்ன செய்யுங்க, அதாவது ஓதுங்க, ஓதினா நான் வரமாட்டேன்றான், நான் வரமாட்டேன் அவன் சொல்லி கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறான், ரசூலா சொன்னாங்க, சதக்க வஹுவ கதூப், அவர் பொய்யனாக இருந்து கொண்டு உங்களுக்கு உண்மை உரைத்தார். எனவே சொல்பவரை கவனிக்காதே, சொல்ற செய்தியை கவனிக்கின்றது பிழை. இதை நிறைய பேர் சரியன்றுவாங்க, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, சொல்றவனை கட்டாயம் என்ன செய்யணும், கவனிக்கணும். இது ரசூலுல்லாஹ்ங்க உறுதிப்படுத்தினதுனால அது சரியாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினால அது சரியாகுது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஆயத்துல் குர்சி அல்லாஹுலா சிறப்ப ரசூலுல்லாஹ்ங்க சொன்னாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் இரவுல இது ஓதுகிறாரோ அவருக்கு சுபஹு வரைக்கும் ஒரு பாதுகாப்பு என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு செய்தி என்னென்னா, இந்த செய்தி வந்து நமது இஸ்லாமிய பகுத்தறிவாளரான அந்த சகோதரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மனுஷன் தான், மனித ரூபத்தில் வந்த ஒருத்தன்தான்ட்டாங்க, மனித ரூபத்தில் வந்தது மனிதன் தானா, கெட்ட மனிதர் அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சி அவர் சொல்லி கொடுத்தது எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லலை. அவர் எப்படி ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, ஏதாவது சொல்லணுமே, அது சொல்லலை.
ஆனா வந்தது மனிதன் தானா, அது நேரடியா வந்தது மனிதன் தான் அப்படி என்று சொல்றது என்னது விளக்கம் சொல்லி கண்டிக்கிறாங்க. சரி, தவறான விளக்கம் மட்டும் விளங்குது. அடுத்தது இறுதியாக இரண்டு செய்தி, புகாரியில 3786 இலக்கத்தில் வருது. அபு மசூத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆயத்தான் மின் ஆகிர சூரத்தில் பக்ரா மன் கரஹுமா ஃபீ லைலத்தின் கஃபத்தாஹு. சூரத்துல் பக்ரால வரக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் என்ன வசனம்? ஆமனர் மாஷா அல்லாஹ், சரியா, ஆமனர் ரசூல் விமான என்ற அந்த வரக்கூடிய அந்த சூரா இருக்குது, அந்த அந்த ரெண்டு வசனம் இருக்குது. அந்த ரெண்டு வசனத்தையும் யார் ஒரு இரவில் ஓதுகிறாரோ அவருக்கு அது மட்டுமே போது மாட்டாங்க, ரசூலா அவருக்கு அது மட்டுமே போது மாட்டாங்க. இதை நிறைய பேர் தூங்குற டைம்ல தான் ஓத நினைக்கிறது, ஓதுறது இல்ல. ஏன் நினைக்கிற டைம், இப்ப தூங்குற டைம்ல ஓத நினைக்கிறது, ஓதுறது இல்ல. நிறைய பேர் ஓதுறாங்க, நான் ஓதாதவங்களை மட்டும் சொல்றேன், சரியா? அப்ப இது வந்து ஏன் காரணம் என்ன, நிறைய வச்சுக்கிறோமே, அல்லாஹுமன் ரப்பி இருக்குது, ஆயத்துல் குர்சி இருக்குது, குல்லது பிரபல குல்ல பிரபின்ன சங்க இருக்குது, இது இருக்குது. இப்படி ரசூல்லாங்க ஒரு நாள்ல சேர்த்து எல்லாத்தையும் ஓதினதும் இல்ல, ஒரே நாள்ல சேர்த்து அவராது இஸ்லாம் முஸ்லீம்ல வர எல்லாத்தையும் ரசூலாங்க என்ன செய்யல, ஓதிக்க நினைக்கல. ஒரு நாள் ஒன்று என்ன செஞ்சாங்க, ரசூலாங்க ஓதினாங்க. இப்ப இந்த நேரத்தில் ரசூலா வளமையா ஓதினதுகள்ல இதாக கொண்டிருக்கலாம் என்று ரசூலாங்க ஒவ்வொரு இரவு ஓதுற மாதிரி வசனம் சொல்றாங்க. இது தூங்குற நேர துவா அல்ல, இது ஃபீ லைலத்தின், இரவுல ஓதுற துவா. எப்பொழுது இரவாகியதோ அதிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். எப்பொழுது இரவாகிறதோ அப்பிருந்து ஓதிக்கலாம். அப்ப எப்ப சிறப்பு, இரவு முடிகிற டைம்ல ஓதினா பிரயோசனமே இல்லையே, அந்த இரவுக்கு போதும் அறிக்கணும்டா. இரவுடைய ஆரம்பத்தில் நம்ம ஓதிக்கிறது, மகரிபுக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால ஓதிக்கிறது சிறந்தது. அடுத்ததாக சஹி முஸ்லிம்ல 780 இலக்கம், அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க, லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபர்களாக என்ன செய்ய வேண்டாம், ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், வெருண்டோடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், சொன்னார்கள், அப்ப சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து ஷைத்தான் வெருண்டோடுகிறான் என்றால் இதுவும் பாதுகாப்புக்குரிய ஒரு சூரா. சூரத்துல் பக்ரா எப்படி ஓதுறது, இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடணும். சூரத்துல் பக்ரா டெய்லி ஒரு முறை ஓதையலுமா, வேற சூரத்தை நம்மளுக்கு ஓத கிடைக்காது, சரியா? சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடு என்றா அந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதுற வளமை முடிஞ்ச அளவு. இன்னைக்கு 4 பக்கம் ஓதுறீங்களா, அடுத்த நாள் அடுத்த 4 பக்கத்தை ஓதுங்க, அடுத்த ஒரு நாளைக்கு முழு சூரத்தை ஓதணும் என்று சொல்லாங்க, சொல்லல அந்த ஹதீஸ்ல. ஓதுற வளம் அந்த வீட்டில் இருக்கணும். உங்களால முடியாதா, நீங்க ஒரு பகுதி ஓதுறீங்க, மனைவி ஓதுறா, பிள்ளைகள் ஓதுது, இப்படி மாறி மாறி ஓதக்கூடிய வளமே அந்த வீட்டில் இருக்கணும். சிலர் சூரத்துல் பக்ரா முழுசா ஓதணும் என்று விளங்கின சில வீடுகள்ல கெசட் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன் தெரியுமா, எந்த நாளும் ஓதையலாதுன்றது அவங்களோட மனசு சொல்லுது அந்த டைம்ல. இது ஒரு நன்மை இல்லை, கேட்கறதுல நன்மைக்கு அது உட்கார்ந்து கேட்டா, சரியா? சுதேஷ் தடப்பாட்டு கேசட்ல போயிட்டு இருந்தாருண்டா, அவருக்கு வேணும்டா சிலவேளை நன்மை போய் சேருமா, தவிர நமக்கு என்ன செய்யாது, நன்மை கிடைக்காது. சும்மா அப்படி போட்டுறதுனால எல்லாம் ஒரு பரக்கத்தெல்லாம் இங்க இல்ல. கேட்டா பரக்கத்து இருக்குது, ஓதினா பரக்கத்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓத முடியாதா, இன்றைக்கு நீ ஒரு 4 பக்கத்தை ஓது, மகன்கிட்ட சொல்றது, மனைவி கிட்ட சொல்றது, டெய்லி அதே வழக்கமா எடுத்துடக்கூடாது, நீ ஓதுண்டு. நம்மளும் ஓதி, மகனும் ஓதி, மனைவி ஓதுற மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். இப்ப நான் சொன்னவைகள் அனைத்தும் குர்ஆன் சுன்னால வரக்கூடிய பொதுவான பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகள். அடுத்ததாக இந்த இதுக்கு அடுத்த பகுதியாக ஒவ்வொரு விஷயத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரித்தல் சம்பந்தமான சொன்ன செய்திகள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹதமா இந்தி வல்லாஹ்.